வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம இன்னைக்கு சலீம் அனார்கலியின் காதல் கதை கேட்க போறோம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்ல அனார்கலி பஜார் அப்படிங்கிற ஒரு இடத்துல பளிங்கு கற்களாலான ஒரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகைக்கு நடுவுல தனியா அதே பளிங்கு கற்களாலான ஒரு கல்லறையும் இருக்கு. அதோட சேர்த்து அந்த கல்லறையில ஒரு வாசகமும் இருக்கு. என்னுடைய காதலியின் முகத்தை இன்னொரு முறை பார்ப்பதற்கு அல்லாஹ் கருணை காட்டினால் நான் இறந்த பின்னும் கூட அவருக்கு நன்றி கடன் செலுத்தி கொண்டே இருப்பேன் அப்படிங்கறது தான் அந்த வாசகம். வாசகம் மட்டும் இல்ல, அந்த வாசகத்தை சொன்னவருடைய பெயரும் அதுல இருக்கு. அந்த வாசகத்தை சொன்னவரு மஜ்னூன் சலீம் அக்பர். அக்பருடைய மகனான சலீமுக்கும் இந்த கல்லறைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கல்லறைக்குள்ள இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. லாகூர்ல இருக்கிற மக்கள் கிட்ட அந்த அனார்கலி பசாரை பத்தியும் அந்த கல்லறை பத்தியும் ஒரு கதை ரொம்பவே பிரபலம். பல நாட்கள் செவி வழி செய்தியா இருந்த அந்த கதைய சையத் இம்தியாஸ் அலி அப்படிங்கிறவரு உருது மொழியில ஒரு நாடகமா இயற்றினார். அவர் இயற்றிய அந்த நாடகம் தான் அனார்கலி. இந்த நாடகமாகட்டும் சலீம் அனார்கலியுடைய கதையாகட்டும் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்படுறதுக்கு அந்த காதலின் ஆழத்தையும் தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு. அதுதான் சலீம் பேரரசரான அக்பருடைய மகன் அப்படிங்கிறது. உண்மையில மற்ற முகலாய பேரரசர்களை காட்டிலும் அக்பர் ரொம்பவே வித்தியாசமானவர். ஆனா இந்த சலீம் அனார்கலியின் கதை மட்டும் உண்மையான ஒரு கதையா இருந்தது அப்படின்னா, பாகுபாடு பார்க்காத, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, அன்புக்கு மரியாதை கொடுத்த அக்பருடைய வரலாற்றில் இது ஒரு சிறிய கருப்பு புள்ளியா தான் இருக்கும். இந்த காரணங்கள்னாலதான் இந்த சலீம் அனார்கலியின் காதல் கதை வரலாற்றிலிருந்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு பக்கமா, அல்லது அக்பருடைய வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பக்கமா அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாது. இந்த விடை தெரியா கேள்வியோட இன்னைக்கு நம்ம தொடருவோம். இது சலீம் அனார்கலியின் காதல் கதை. அது 16வது நூற்றாண்டின் இறுதி பகுதி, பேரரசர் அக்பரின் பொன்னான ஆட்சி காலம். அக்பருக்கு சலீம் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருந்தான். சலீம் மாதிரி அக்பருக்கு இன்னும் நிறைய மகன்கள் உண்டு. ஆனா அக்பருக்கு சலீமத்தான் ரொம்ப பிடிக்கும். தனக்கு பின்னாடி சலீம் தான் தன்னுடைய நாட்டுக்கு அரசனாகணும் அப்படின்னு கூட அக்பர் ஆசைப்பட்டாரு. அதனால சலீம்க்கு தேவையான அத்தனை பயிற்சிகளையும் கொடுத்தாரு. ஆனா சின்ன வயசுல சலீம் ரொம்பவே குறும்புக்காரனாகவும் அதிகம் பிடிவாத குணமுள்ளவனாகவும் இருந்தான். இவனை நம்ம கூடவே வச்சிருந்தா சரி வராது அப்படின்னு நினைச்ச அக்பர் 14 ஆண்டுகள் ராணுவ பயிற்சிக்காக சலீம வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சாரு. 14 ஆண்டுகள் ராணுவ பயிற்சி முடிந்து சலீம் சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது அதை ஒரு விழா மாதிரி கொண்டாடினாரு அக்பர். சிறுபனா போன சலீம் வாலிபனாக திரும்பி வந்தான். திரும்பி வந்த சலீம் தான் அந்த விழாவில கதாநாயகன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான். இப்ப அந்த விழா தொடங்குது. இசைக்கலைஞர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய இசைக்கருவிகளை மீட்டி மன்னரை மகிழ்விக்கிறாங்க. கவிஞர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய கவிதைகளை பாடிட்டு போனாங்க. இறுதியா ஒரு நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நடன நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில ஒரு பெரிய சலசலப்பு. ஏன்னா அங்க வந்து ஆட போறது பேரழகியான அனார்கலி. இந்த அனார்கலி அப்படிங்கறது இவளுடைய பெயர் கிடையாது, அது அவளுக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம். இந்த அனார்கலியுடைய இயற்பெயர் சஃபருநிசா தான். ஒரு நாள் அக்பருடைய அவையில அவ ஆடும்போது பாக்குறதுக்கு மொட்டு அவிழ்ந்த மாதுளை மலர் மாதிரி அவளுடைய நடனம் இருந்ததுனால அவளுக்கு அனார்கலி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார் அக்பர். அதுக்கு பின்னாடியில இருந்து அவளை யாரும் சஃபருநிசா அப்படின்னு கூப்பிடுறது கிடையாது, அனார்கலி அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இந்த அனார்கலி தான் அடுத்தது வந்து நடனமாட போறா அப்படின்னதும் அங்க இருந்த மக்கள் அத்தனை பேருமே ரொம்ப ஆவலோட அதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அனார்கலியும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா, அவளுடைய நடனமும் ரொம்ப அழகா இருக்கும். மெல்ல மெல்ல அந்த அவைக்கு நடந்து வந்தா அனார்கலி. ஒரு மென்மையான பாடல் பாடிக்கிட்டே ஆடவும் ஆரம்பிச்சா. அவளுடைய கை அசைவு, கால் அசைவு, கண் அசைவுன்னு ஒவ்வொன்னா சலீமை மிகவும் கவர்ந்தது. அந்த நொடி பொழுதுலேயே சலீம்க்கு அனார்கலிய ரொம்பவே பிடிச்சு போச்சு. விழா முடிஞ்சு மக்கள் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அனார்கலி தன்னுடைய அந்தபுரத்துக்கு போனா, சலீம் தன்னுடைய அறைக்கு வந்து முழுவதுமாக அனார்கலியுடைய நினைப்பிலேயே ஆழ்ந்து போனான். அதனால மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அந்தபுரத்துக்கு போய் தோட்டத்துல தனிமையில இருந்த அனார்கலிய சந்திச்சான். அவகிட்ட தன்னுடைய காதலையும் சொன்னான். அந்த காதலை முழுமையுமாக மறுத்தா அனார்கலி. நீங்க யாரு? பேரரசர் அக்பருடைய மகன். அக்பருக்கு பின்னாடி இந்த நாட்டுக்கே அரசராக போறது நீங்க தான். ஆனா நான் யாரு? ஒரு சாதாரண நடனமங்கை. நடனமங்கையா பிறந்து அவைகள்ல நடனமாடி இந்த அந்தப்புறங்கள்லயே முடங்கி போறதுதான் என்னுடைய தலைவிதி. அதனால உங்களுடைய காதலை நான் ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா சலீம் இதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. அடிக்கடி அனார்கலிய வந்து சந்திச்சான்.
ஒவ்வொரு முறையும் அனார்கலி கிட்ட, நீ இந்த அந்தபுரத்திலேயே முடங்கி போறதுக்காக பிறந்தவ கிடையாது, என்னுடைய ராணி அப்படின்னு சொன்னான். எறும்பு ஊற கல்லும் தேயும் அந்த மாதிரிதான். அடிக்கடி தங்கிட்ட வந்து சலீம் சொன்ன இந்த வார்த்தைகள்னால கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறினா அனார்கலி. ஒரு சில நாட்கள்ல சலீமுடைய காதலையும் ஏத்துக்கிட்டா. வெகு சில நாட்களிலேயே ஒற்றர்கள் மூலமா இந்த காதல் பற்றிய செய்தி அக்பருக்கு தெரிய வந்தது. ஆரம்பத்துல அக்பர் இதுவரும் மோகமா இருக்கும், ஆசையா இருக்கும், ஒரு சில மாதங்கள் பழகிட்டு இந்த சலீமே அவளை விட்டுருவான் அப்படின்னு தான் நினைச்சாரு. ஆனா நாட்கள் போக போகத்தான் சலீமுக்கு அனார்கலி மேல இருக்கிறது உண்மையிலேயே காதல் தான் அப்படிங்கறது அக்பருக்கு புரிஞ்சுது. இது உண்மையிலேயே காதல் அப்படிங்கிற பட்சத்துல ரொம்பவே விபரீதமானது. ஏன்னா ஒரு நடன மங்கைய திருமணம் செய்துக்கிற ஒருத்தருக்கு அரசரா பதவி கொடுக்கிறதுக்கு அந்த சட்டம் அனுமதிக்காது. அரசர் அக்பருக்கு எத்தனையோ மகன்கள் இருந்தாலும் தன்னுடைய ஆட்சியை காப்பாத்துற தகுதி சலீமுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அவர் முழுமையுமா நம்பினாரு. ஒருவேளை இந்த அனார்கலியுடைய விஷயத்தினால சலீம் அரசராக்கப்படுறதுல இருந்து நிராகரிக்கப்பட்டா தான் கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிற இந்த அரசாட்சிக்கு என்ன ஆகும், இந்த நாட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற யோசனையினால உடனடியா அனார்கலிய கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சாரு அக்பர். இன்னொரு நாள் உன்னை சலீமோட பார்த்ததா எந்த காவலர்களும் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, மீறி சந்திச்ச அப்படின்னு சொன்னா உன்னுடைய உடல்ல உயிர் இருக்காது அப்படின்னு கண்டிச்சு அனுப்பினாரு. அனார்கலி எவ்வளவோ மறுத்தும் அவளை திரும்ப திரும்ப சந்திக்க வந்தான் சலீம். அந்த செய்தி மறுபடியும் அக்பருடைய காதுக்கு வர அனார்கலி கைது செய்யப்பட்டா. சிறைச்சாலையில இருந்த அனார்கலிய தன்னுடைய நண்பர்களின் உதவியோட விடுவிச்சு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சான் சலீம். இந்த செய்தி அக்பருடைய காதுக்கு வந்ததும் அக்பர் அடைந்த கோபத்துக்கு அளவே கிடையாது. கூடிய சீக்கிரத்துல அக்பர் எப்படியாவது தேடி அனார்கலிய கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா அனார்கலியுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சலீமுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க. அதை கேட்ட சலீமுக்கு ஒரு யோசனை வந்தது. 14 ஆண்டுகள் ராணுவ பயிற்சியில இருக்கும்போது தனக்கு கிடைத்த நண்பர்கள் அத்தனை பேரையும் ஒரு படையாக திரட்டி கொண்டு அக்பரை எதிர்த்தே போர் செய்ய போனான் சலீம். பேரரசர் அக்பருடைய படைகளுக்கு முன்னாடி பெரிய பெரிய படைகள் எல்லாமே தோல்வியை தான் தழுவுச்சு. இதுல இந்த சலீமுடைய சின்ன படையால என்ன செய்ய முடியும்? அந்த போர்ல தோற்று போன சலீம கைது பண்ணி சிறைச்சாலையில வச்சாரு அக்பர். அடுத்த நொடியே அந்த நாட்டில் ஒரு அரசாணை பிறப்பித்தார். அந்த அரசாணையின்படி அனார்கலி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அக்பரை வந்து சந்திக்கணும். ஒருவேளை அனார்கலி வரல அப்படின்னா சலீமுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். அனார்கலி பதுங்கி இருந்த அந்த இடத்துல அவளை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவளுக்கு அறிவுரை சொன்னாங்க. நிச்சயமா பேரரசர் அக்பர் சலீம கொலை செய்ய மாட்டாரு, நீ தயவு செய்து போகாத அப்படின்னு அவகிட்ட சொன்னாங்க. தன்னால சலீம் ஆபத்துக்குள்ளாக கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அத்தனை பேர் பேச்சையும் கேட்காம அக்பர் முன்னாடி போய் நின்னா அனார்கலி. சலீம் தான் உயிரோட இருக்கணும், அவனுக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி மரண தண்டனைய தான் ஏத்துக்கிறா. ஆனா அந்த தண்டனைக்கு முன்னாடி ஒரே ஒரு மாலை பொழுதுல மட்டும் நான் சலீம சந்திக்கணும் அப்படின்னு கேக்குறா. அதற்கேற்ப அவ சலீம சந்திக்கிறதுக்கு ஏற்பாடும் செய்யப்படுது. அவளை பார்த்த சந்தோஷத்துல சலீம் என்னெல்லாமோ பேசினான். ஆனா அனார்கலியால ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா அனார்கலிக்கு நல்லாவே தெரியும் அதுதான் அவ சலீம பாக்குற கடைசி நாள் அப்படின்னு. காதல் மிகுந்த அந்த சந்திப்புடைய இறுதி கட்டத்துல தன்னுடைய கையினாலேயே சலீமுக்கு மயக்க மருந்து கொடுத்தா அனார்கலி. சலீம் மயங்கி விழ அதே இடத்துல அனார்கலிய வந்து கைது செய்து கூட்டிட்டு போனாங்க காவலர்கள். மயங்கி கிடந்த சலீமுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு அந்த காவலர்கள் பின்னாடி போனா அனார்கலி. அனார்கலிய கடைசியா லாகூர்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்கு ரெண்டு பக்கமும் சுவர்கள் மாதிரி அமைக்கப்பட்டு ஒரு கல்லறை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு மரப்பலகையில அனார்கலியுடைய இரண்டு கைகளையும் கட்டி அந்த மரப்பலகைய அந்த குழிக்குள்ள இறக்குனாங்க. குழி பயங்கர இருட்டா இருந்தது, மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருந்தது. நம்ம தெரியாம இந்த தண்டனையை ஏத்துக்கிட்டோமோ அப்படின்னு அனார்கலிக்கு தோணுச்சு. இப்ப நிலைமை கைமீறி போயிருச்சு. அனார்கலி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு செங்கலையா அந்த கல்லறைக்கு மேல எடுத்து வச்சு சாந்து பூச ஆரம்பிச்சாங்க. கடைசி செங்கல் வைக்கப்பட்டு சாந்து பூசப்பட்டதும் மூச்சு விட கூட காற்று இல்லாத அந்த இருட்டான கல்லறையில் சித்திரவதை அனுபவிச்சா அனார்கலி. அந்த கல்லறைக்குள்ளேயே அனார்கலியின் இறுதி மூச்சு அடங்கி போனது. அடுத்த நாள் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்ச சலீமுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அனார்கலியின் மரண செய்தி சொல்லப்பட்டது. அதை கேட்டதும் லாகூருக்கு உடனேயே ஓடி போனான் சலீம். அந்த கல்லறையுடைய பக்கத்துல கூட சலீம் போகாத மாதிரி காவலர்கள் அதை முற்றுகையிட்டு இருந்தாங்க. தூரத்திலேயே மண்டியிட்டு உட்கார்ந்து அடித்து கொண்டு அழுதான் சலீம். அப்போ சலீம் சொன்ன வாசகம் தான் இது. இந்த இடத்தில்தான் என்னுடைய காதலி உறங்குகிறாள்,
என்னுடைய காதலியின் முகத்தை இன்னொரு முறை நான் பார்ப்பதற்கு அல்லாஹ் கருணை காட்டினால் நான் இறந்த பின்னும் கூட அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். இந்த சம்பவங்கள் நடந்து பல ஆண்டுகள் உருண்டோடி அக்பருடைய மரணத்துக்கு பின்னாடி சலீம் தான் பேரரசரானாரு. பல போர்களில் வீரமிகுந்த அரசனாக இருந்து திறம்பட ஆட்சி நடத்தினதுனால சலீம்க்கு ஜஹாங்கீர் அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது. இந்த ஜஹாங்கீருக்கு திருமணம் நடந்தது, குழந்தைகள் பிறந்தது, நாட்கள் சென்றது. எல்லாருமே அவர் அனார்கலிய மறந்துட்டாரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா தன்னுடைய இறுதி நாட்களின் பொழுது மரணப்படுக்கையில அவர் கடைசியா சொன்ன வாசகமும் அனார்கலி அப்படிங்கிறது தான். இப்படிதான் இந்த சலீம் அனார்கலியின் காதல் கதை முடிவடையுது. சரி, இந்த சலீம் அனார்கலியின் கதை இப்படி வரலாற்றில் இருந்து இருட்டடிக்கப்பட்ட ஒரு பக்கமாக இருக்குதே, இதுக்கு எதுவுமே வரலாற்று சான்றுகள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சான்றுகள் இருக்கு. அதுல ஒண்ணு, லாகூர்ல இருக்கிற அனார்கலியின் கல்லறையில எழுதப்பட்டிருக்கும் மஜ்னோன் சலீம் அக்பர் அப்படிங்கிற பெயர். ரெண்டு, 16வது நூற்றாண்டின் இறுதி பகுதியில சலீம் தன்னுடைய தகப்பனான அக்பரை எதிர்த்து போர் புரிந்தது உண்மைதான். வரலாற்று சான்றுகள் இருக்குல்ல, அப்ப எதுக்காக நிறைய பேர் மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சில சான்றுகள் இருக்கு. அதுல ஒண்ணு, ஜஹாங்கீருடைய சுயசரிதை. அந்த சுயசரிதையில ஒரு பக்கத்துல ஒரு வாக்கியத்துல கூட இந்த அனார்கலிய பத்தி நேரடியாகவும் இல்ல மறைமுகமாகவும் இல்ல. ரெண்டாவது, அக்பர் செய்த மற்ற காரியங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணை உயிரோடு சமாதி கட்டக்கூடிய அளவுக்கு அக்பர் கொடூரமானவரே கிடையாது அப்படிங்கிறது. எது எப்படி இருந்தாலும் பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்கப்பட்டு பிரிக்கப்பட்ட காதல்களுள் இந்த சலீம் அனார்கலியின் காதல் கதையும் ஒன்று. இதற்கு மேலும் மிடிவல் ஹிஸ்டரி, அதாவது இந்த முகலாயர்களின் ஆட்சி காலத்தை பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க. அந்த புத்தகத்துல உங்களுக்கு நிறையவே தகவல்கள் இருக்கும். இந்த கதை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.